ஆ படம் சூப்பராக இருக்கு, படம் நல்லா இருந்துச்சு. கதை நல்ல விறுவிறுப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நான் இப்போ குழந்தைங்களோட தான் வந்திருக்கேன். நல்லா இருக்கேன். சாங் சூப்பராக இருக்குது. மியூசிக் நல்லா இருந்தது. இல்லை இல்லை, புதுமுகம் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. அந்த இயல் ஃபேமிலியை பார்க்கக்கூடிய படம் தான். என்ன மெசேஜ் இந்த ஒன் சைடு லவ் வந்து அதை எவ்வளோ பாதிக்குதுன்றது அதுதான் கண்டென்ட்டாக இருக்குது. அந்த ஒன் சைடு லவ் ஒரு குடும்பமே அதனால் பாதிக்கப்படுதுன்றது தான் காரணம். ஆ ஃபைட் சீன் நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. இப்போது இந்த மாதிரி படம் இன்றைக்கு இது வரைக்கும் வரல. ஸோ வந்து யூனிக்காக இருக்குது சார். ரொம்ப நல்ல அருமையான படம் சார். அதாவது நைன்டி கிட்ஸுக்கு ரொம்ப மனசில் ரொம்ப பிடிச்ச கதை, எமோஷனலாக இருக்குது. பார்க்க வெளியில் பார்த்துட்டு வந்துட்டு ஃபீலிங்காக இருக்குது. இந்த ஃபீலிங் எப்போ இதாகவும் தெரியல. ஆனால் கண்டாயம் ஃபேமிலியோடு பார்க்கலாம். எந்த ஒரு வல்கர சீன்லாம் எதுவும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி கட்டாயம் பார்க்கக்கூடிய படம், நல்ல ஒரு படம். ஹீரோ ஹீரோயின்லாம் ஏற்ற படம், எங்களை மாதிரி ஆளுகளுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய படம் சார். புதுமுக மாதிரி இல்லை நமக்கு. புதுமுகம்னாலும் என்ன சார், கதை தான் சார் முக்கியம். புதுமுகம்லாம் பார்த்தீங்கன்னா எந்த படம் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு, நல்ல படம் சார். பார்க்க அதான் சொன்னேன், பார்க்கணும் சார். எமோஷனலாக இருக்குது படம் பார்க்கும்போது, ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆ ஃபர்ஸ்ட்லேருந்து நல்லா ஃப்ளோவாக போச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த காமெடி கூட இருக்குது சார் அதில். அப்புறம் ஸ்கூல் டேஸில் நடக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட காலேஜ் டேஸில் நடக்கிறது, அவங்க லவ்ஸு எப்படி அவங்க மிஸ் பண்ணுறது, அது எல்லாமே சூப்பர். நாட் போரிங், பெஸ்ட் சார். நல்லா இருக்கு சாங்ஸ்லாம், மியூசிக்ஸ்லாம் சூப்பர் சூப்பர் ஃபேபுலஸ். செம்மையா ஃபேமிலியோடு பார்க்கலாம். நம்ம நம்ம அவாய்ட் பண்ணுற மாதிரி எந்த சீன்ஸும் இல்லை. ஸோ பசங்க இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ வி கேன் என்ஜாய். படம் நல்லாயிருக்கு, ரொம்ப கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். ஒரு ஃபேமிலி படமாகவே காமிச்சிருக்கலாம். அவங்க எல்லாரும் பார்க்கலாம். ஸ்கூலில் நடித்தவங்களாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பழைய காலத்தில் எங்கள் அப்பா கதை சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு எனக்கு. ஃபஸ்ட் ஆஃப் தான், செகண்ட் ஆஃப் லாஸ்ட்டாக அந்த ஃபைட் சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நைன்டீன் கிட்ஸ் நல்லா பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு சார், நல்லா இருக்குது படம். இப்போ நைன்டீன் கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இப்போ இருக்கு, இப்போ கூட இப்படி தான் நடக்குது. ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எமோஷ்னல் சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இந்த நியூ ஃபேஸு அப்படிங்கிறது நம்ம பார்க்காம நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க அவங்க ஆக்டர்லாம். சூப்பர் சார், நாட் ஒன் போரிங்கே செங்கே இடமே இல்லை. ஸோ நம்ம என்ஜாய் பண்ணலி ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஆஃப்டர் அதுக்கப்புறம் என்ன லைஃப்பில் நம்ம சூஸ் பண்ணுறோம், எது நம்ம சூஸ் பண்ணாமல் விடுறோம். ஸோ அது கூட நம்ம பார்க்கலாம். நிறைய நல்லா இருக்கு, எமோஷ்னல் சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஹாஃப் என்று பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய பட்ஜெட் படங்கள் மட்டும்தான் தமிழக மக்களுக்கு சென்றடையுது. இது போன்ற சிறிய படங்கள் சென்றடையவில்லை. இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன ரப்பர் பந்துன்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பட் ரிலீஸ் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுத்த படம் இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதே போன்று இந்த செல்லக்குட்டின்ற படம் மாறுபட்ட கருத்து. இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா புது படத்தில் நடித்த ஒரு இதுவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 20-30 படத்தில் நடித்த அனுபவத்தில் ஹீரோயின் ஹீரோ எல்லாருமே நடிச்சிருக்காங்க. தயாரிப்பாளர் நல்லா எடுத்திருக்காரு, இசையமைப்பாளர் நல்லா பண்ணியிருக்காங்க. கதை அம்சம் பார்த்திங்கன்னா வித்தியாசமான கதை அம்சம். ஹீரோயா பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா ரொம்ப ஒன்றுமே தெரியாத சாது மாதிரி இருக்கார். படத்தில் கடைசியில் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஹீரோவாக அவர் வந்து காட்டியிருக்காங்க. ஒரு மாறுபட்ட கதை அமைப்பு, சிறிய தயாரிப்பாளர்கள் மிகப்பெரிய வெற்றியடைய வேணும் தமிழகத்தில். அந்த வகையில் இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளரும் வெற்றியடைய வேணும். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த படம் வரும்போது யாருக்கும் தெரியாமல் இருக்குது. நான் லப்பர் பந்தை வந்து உங்களுக்கு சொன்ன விஷயம் மாதிரி இந்த படமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு எங்கள் பேரமைப்பு சார்பாக வாழ்த்திக்கிறேன். படம் ரொம்ப நல்லா இருக்குது, வித்தியாசமான கதையமைப்பு, நல்ல நடிகர்கள், நல்ல இசையமைப்பாளர், கூட வேலை செஞ்ச டெக்னீஷியன் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். செல்லக்குட்டி படம் என்பது இது இன்றைய காலகட்டத்தில் பொதுமக்களுக்கு இளைஞர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஒரு சிறப்பு வாய்ந்த திரைப்படம்.
என்ன பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரு படைப்பாளி எப்படி ஒரு திரைத்துறையில் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த கதை அம்சம் அமைந்திருக்கிறது. என்னவென்றால், இன்றைக்கு இருக்கிற சூழல் வந்து புரிதல் இல்லாத சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சமூகத்திற்கு இப்படிப்பட்ட படைப்பின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த படைப்பை மிக அற்புதமாக இந்த காதல் எப்படி இருக்கிறது, அந்த காதலை எப்படி நாம் கையாளுகிறோம் என்பதை வெளிப்படுத்தி இந்த படைப்பாளி படைத்திருக்கிறார். அதில் நடித்திருக்கிற நடிகர்கள் நடிகைகள் மிக அற்புதமாக நடித்திருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்திற்கு ஒரு படைப்பு என்பது பல்வேறு கோணங்களில் நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒன்று திரைத்துறை. அந்த திரைத்துறையின் மூலமாக நாம் கொண்டு செல்வது இந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு, இந்த மக்கள் சீரழிவதற்கான வாய்ப்பை நாம் கொடுக்காமல் இருப்பதற்கு இந்த படம் மிக அற்புதமான திரைப்படம். இந்த திரைப்படம் மிக வெற்றியை அடையக்கூடிய கதையம்சம் அமைந்திருக்கிறது. இதில் நடித்திருக்கிற நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக இன்று கோயம்பேட்டில் என்ஏடி மணி என்பவர் தயாரித்து வெளிவந்துள்ள செல்லக்கூட்டி என்கிற திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றியடையணும். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் யதார்த்தத்தை எடுத்து காண்பிக்கக்கூடிய திரைப்படமாக இருக்குது. இந்த திரைப்படத்தை குடும்பத்தோடு அமர்ந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு பயன்படுத்தி கொடுத்துருக்காங்க இயக்குநர்கள்லாம். புது நடிகர்கள் நடிகைகள் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். முதல் படம்னே சொல்ல முடியாத அளவுக்கு நடிச்சிருக்காங்க. இதனுடைய கதை அம்சம் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் சென்றடைஞ்சதுன்னா ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். இது வந்து 90 கிட்ஸோட காதல், பள்ளி பருவத்தோட காதல் கதையை சொல்கிற மாதிரி இருக்குது. இது பெரிய கண்டன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருதலை காதலால் ஒரு குடும்பம் எவ்வளோ பாதிக்கப்படுது, அதனால் எவ்வளோ பிரச்சனைகள் ஆளாக்கப்படுறாங்கன்றதை தான் இது கான்செப்டாக இருக்குது. இதில் நடித்தவங்க எல்லாருமே புதுமுகம், நல்லா நடிச்சிருக்கிறாங்க. இந்த ஒருதலை காதலால் நிறைய பேர் அதை ரிவெஞ்சு வாங்குறதுனால இதை நல்லா காமிக்குது இந்த படம். அதுதான் மெயினாக நான் பார்க்குறேன். சிறு வயதில் அந்த ஸ்கூலில் படிக்கிறது, சைக்கிளில் போகிறது, அது எல்லாமே நல்லா தான் இருக்குது. நம்ம பழைய நினைவுகளை நினைவுபடுத்துது. இந்த வந்து ஒருதலை காதலால் குடும்பங்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்றதை கதை சொல்லுது. குடும்பத்தோடு பார்க்கலாம், எந்த ஒரு ரெட்டாயிரத்தை எதுவுமே இல்லை, ஆபாசம் எதுவுமே இல்லை, பார்க்கலாம், நல்லாயிருக்கு. வந்திருக்கும் ஊடக நண்ப அனைவருக்கும் என் தரந்தாழ்ந்த பணியான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, எனக்கு முன்னாடி பேசிய தமிழ்நாடு பேரவை சங்கங்களின் அண்ணன் ரவி அண்ணன் பேசுகிறதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் வந்ததுக்கு மிக நன்றி. இப்போ படம் வந்து ஒரு சின்ன படமாக எடுத்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்து 4வது நாளாக போயிட்டுருக்கிறது மிகப்பெரிய சாதனையாக நினைக்கிறேன். ஒரு 50 தேட்டரில் என் படம் போயிட்டுருக்கு. தேட்டர் கொடுத்த எல்லா தேட்டர் உணர்வுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு குடும்பங்களுக்கான படங்களாக கொடுத்துருக்கேன், போராடி அதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். நிறையா வந்து தேட்டருக்கு ரொம்ப கம்மியாக தான் எங்கள் படத்துக்கு வராங்க. கொடுத்துருக்க எல்லா தேட்டருக்கும் அவங்க தேட்டருக்காரங்க எங்களுக்கு கொடுக்குறாங்க, நல்லா இருக்குது படம்னு சொல்லி. மக்கள் வரலப்போ அப்படின்றாங்க, 20 பேர் 30 பேர் மேலே வரமாட்டேன்றாங்க அப்படின்றாங்க. ஒரு 50 தேட்டரில் படம் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு மக்கள் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு நல்ல ரிவ்யூ இங்கே ஊடகங்கள் சொல்லுவாங்க. அவங்க பேச கேட்டு நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதோடு இல்லாமல் எங்களை மாதிரி ஒரு 4 பேர் நீங்கள் வர வச்சாதான் நாங்கள் புதுசாக இருக்கிற யாருக்கும் நாங்கள் வாய்ப்பு கொடுக்க முடியும். நீங்கள் பெரிய நடிகர்களுக்கே வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அடுத்த நடிகர்களால் வர முடியாது. இப்போ அந்த காலத்தில் நிறைய பேர் வந்ததுக்கு காரணம் வந்து நிறையா புது டைரக்டருங்க இப்போ ஒரு வளையல் வித்துட்டு இருந்த பாண்டியனை வந்து பாரதிராஜர்கள் அறிமுகப்படுத்தினாங்க. அந்த மாதிரிலாம் இப்போ படுத்த முடியல. அந்த மாதிரி இப்போ நீங்கள் மக்கள் ஆதரவு அப்போ இருந்துச்சு, இப்போ இல்லை. பெரிய பெரிய ஆளாக பார்க்குறீங்க. பெரிய பெரிய ஆளாக பார்க்குறேன்னா நீங்கள் தான் வளர்த்து போகிறீங்க. ஆனாலும் நான் இன்றைக்கி அறிமுகப்படுத்துகிற பசங்களை அறிமுகப்படுத்திருக்கேன். இவங்களை பாருங்கள், அவங்க நல்லா நடிக்கலன்னு சொல்லுங்கள். நான் என்ன வேணாலும் சொல்கிறேன், நல்லா நடிக்கிறவங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இந்த கெஞ்சி கேட்டுக்கிறேன், இவங்களாம் நல்லா வரணும், நல்லா பண்ணியிருக்காங்க, உயிர் கொடுத்து நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு மனசார கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. முதல்ல இந்த படத்தை ஒரு நல்லபடியாக கன்சிடர் பண்ணி உங்களுடைய சூப்பரான ரொம்ப ஜெனியூனான விமர்சனங்களுக்கு நன்றி. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட திரையரங்களில் நல்ல ஷோ டைமிங்கில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஷைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த படத்தை கிடைச்சிருக்க போய் பார்த்தவங்க கண்டிப்பாகவே யாருமே முகம் சொல்லிக்கல. நல்ல ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு அவுட்புட்டு தான் வெளியப்படுத்திருக்காங்க வெளியே வரும்போது. ஆனாலும் திரையரங்க சைடில் நடிகர்கள் இங்கே வந்த சீனியர்ஸ்லாம் ஒரு கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. நாங்களும் தமிழக துணை முதல்வர் கலைத்துறையோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே,
சந்திக்க வாய்ப்பு கேட்டிருக்கோம். கேட்டு இந்த விஷயமா நம்ம அடுத்த கட்டத்தில் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா திரையரங்குகளில் இப்போ எப்படி லப்பர் பந்து மாதிரி ஒரு நடுத்தர பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு சிறிய முதலீட்டு படம் வந்து ஜெயிச்சு ப்ரொடியூசருக்கு லாபம் ஈட்டி கொடுத்துருக்கோம். இப்போ செல்லக்குட்டி மாதிரியான ஒரு தரமான படம் அதே மாதிரி ஜெயிக்கணும். ஜெயிச்சா தான், ஏன்னா இந்த ப்ரொடியூசரை பற்றி நான் பர்சனலாக பழையிருக்கேன், ஒரு 5 வருடங்களுக்கு மேலே தெரியும். அவருடைய எஃபர்ட்ன்றது ரியலி நம்ம பழைய முன்னாடி சொல்லுவோம் எம்ஜிஆர் எப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 1 அடி 2 அடி 3 அடியில் எழும்புவார்ன்ற மாதிரி. இந்த வாட்டி உண்மையில் அவர் எழும்பியிருக்காரு. அவர் என்ன இந்த படத்தோட முதல் காட்சி இருந்தது எங்களுக்காக ஒரு காட்சி அரேஞ்ச் பண்ணியிருந்தார். அந்த காட்சி முடிச்சு வெளியே வரும்போது அவர் ஷேர் பண்ண விஷயங்கள் பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா இந்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன் சொன்னார். அவர் ஜெயிச்சிருக்காரு இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஏன்னா இந்த படத்தோட கருத்து வந்து நான் டிப்பிக்கல் கமர்ஷியலான ஒரு மரத்தை சுற்றி ஆடுற ஒரு டான்ஸ் கான்செப்ட் கிடையாது. இன்றைக்கி நம்ம 90s கிட்ஸ்லேருந்து வந்து 2K கிட்ஸ் வரைக்கும் பார்க்குறோம். இன்றைக்கி 2K கிட்ஸ் பார்க்காத ஒரு விஷயத்தை ரொம்ப ஜெனியூனாக அவரோட வாழ்வியல் அனுபவத்து மூலமாக பகிர அதை ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பதிய வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதில் வெற்றியும் பெற்றிருக்காரு. ஒரு சரியான ஒரு மெசேஜை கன்வே பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு நல்ல டீமும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டீம் எஃபர்ட்டை தாண்டி தனி மனிதன் அதை எப்படி தூக்கி சுமந்தாருன்றதை நான் கண்ணாலிருந்து பார்த்தேன். நிறைய நெகிழ்ச்சியான தருணங்கள். ரொம்ப உண்மையான ஒரு மனிதர், ரொம்ப நேர்மையான ஒரு மனிதர். அவரோட வெற்றி வந்து உண்மையாகவே நம்ம திரைத்துறையில் அடுத்த கட்டத்தில் பயணிக்க நினைக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு லைஃபை கொடுக்கும். அதனால் இவர் ஜெயிக்கணும் மனப்பூர்வமாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். எங்கள் சைடில் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஊடக நண்பர்கள் கொடுத்துட்ருக்கீங்க. தொடர்ந்து தமிழக அரசும் இங்கே இருக்கிற சிஸ்டமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா வேறு மாதிரி தயாரிப்பாளர்கள் சேஃப் ஆகி நல்ல படங்கள் தொடர்ந்து வரும். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் படத்துக்காக வந்து எங்கள் படத்தோட ரிவ்யூஸை கேட்கணும், அந்த ரிவ்யூஸை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு ப்ரெஸ் பீப்புளெலாம் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முக்கியமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நிறைய சின்ன படங்கள் என்னோடய நண்பர்கள் எல்லாம் நடித்த நிறைய சின்ன படங்கள் நடித்ததோடே நிற்கிது. அதுக்கு என்ன காரணங்கள் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லோரும் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் என்னோடய ப்ரொடியூசர் என்னோடய அண்ணன் மணிகண்டன் அவர்களை நான் வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். என்ன அப்படின்னா, அந்த படத்தை எடுத்ததோடு இல்லாமல் அதை ஒத்தை ஆளாக சுமந்து இந்த படத்தில் அவங்க என்னோடய அண்ணன் வந்து கூட பிறக்காத என்னோடய அண்ணன் அவர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். அவர் ஒத்தை ஆளாக நின்று எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிறது எனக்கு தெரியும். எல்லாத்தையும் வெளியே சொல்ல முடியாது. எவ்வளோ தடங்கள் வந்தாலும் நான் இறங்கின விஷயத்தை முடிப்பேன்னு சொல்லி ஒரே ஆளாக நின்று, அது இசையாகட்டும் இல்லை எந்த ஒரு எதுவும் ஓப்பனாக சொல்ல முடியாதுங்கிறதுனால நான் மேலோட்டமாக சொல்கிறேன். எந்த ஒரு கஷ்டம் வந்தும் எதுக்காகவும் தூண்டு போகாமல் ஒரே மனுஷனாக இருந்து, அந்த மனுஷன் பைக் எடுத்துகிட்டு சென்னையில் எங்கெங்கே சுற்றிருப்பார், என்னென்ன கஷ்டப்பட்டுருப்பார், இந்த படத்துக்காக மட்டும்னு எனக்கு தெரியும். தன்னோட வேலையை முடிச்சுட்டு 2 மணி நேரம் இல்லாட்டி 3 மணி நேரம் தான் நான் நார்மலாகவே தூங்குகிற ஒரு மனுஷன். ஆனால் இந்த படத்துக்காக அந்த தூக்கத்தையும் தியாகம் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ தூரம் இது பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், படத்தில் அந்தளவுக்கு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள், ஒரு சின்ன முகம் சுளிக்கிற சீன் இருக்கா, ரத்தம் சொட்டுற சீன் இருக்கா, ஒரு அனாவசியமான ஒரு க்ளோஸ்அப் சீன் இருக்கா, கட்டி பிடிக்கிற சீன் இருக்கா, ஒரு முத்த காட்சி இருக்கா, ஒரு சின்ன பிறந்த குழந்தைய கூட நீங்கள் கூட்டிகிட்டு வந்து உட்காந்து பார்க்கலாம், அப்பா அம்மாவோட சேர்ந்து வந்து உட்காந்து பார்க்கலாம், அண்ணன் தங்கச்சியோட சேர்ந்து வந்து உட்காந்து பார்க்கலாம். இன்றைக்கி எத்தனை படம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது ரசனையை பொறுத்து ஃபேன்ஸ் பொறுத்து அது மாறுது, அதை நான் தப்பு சொல்லலை. அவங்க அதுக்கான யூ சர்டிஃபிகேட் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து தான் அவங்க ரிலீஸும் பண்ணுறாங்க. 18+ கூட இருக்கிற க்ரௌட், அதை விட ஜாஸ்தி க்ரௌட் இந்த மாதிரி படங்கள் வரணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, படத்து வந்து புதுமுகம் நடிக்கிறாங்களா இல்லை புது இயக்குநர்கள் இயக்குறாங்களா புது பேனரா அப்படிங்கிறத தயவு செஞ்சு மக்களாகிய நீங்கள் பார்க்காதீங்க. படத்தை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து பார்க்கணும், எனக்கு 150 ரூபா வேஸ்ட்டாக போகுது, 100 ரூபா வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு தான் நடுவில் ப்ரெஸ் இருக்காங்க இல்லையா, மீடியா இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க எழுதின ரிவ்யூஸை நீங்கள் போய் படித்து பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சினிமாவுக்கு புதுசாக இருக்கலாம், ஆனால் நானும் வந்து டைரெக்டாக ஒரு படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பேப்பர் படித்து நெட்டில் யூடியூப்பில் ரிவ்யூ படித்து பார்த்துட்டு தான் போவேன். போய் போர் அடிச்சிடக்கூடாது இல்லையா, நம்மளை நம்பி அப்பா அம்மா வருவாங்க, போர் அடிச்சிடக்கூடாது இல்லையா. அதே மாதிரி எங்கள் படத்துக்கு, இந்த செல்லக்குட்டி படத்துக்கு நீங்கள் ரிவ்யூ பாருங்கள். ஏன் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, யாருமே நெகட்டிவாக எழுதுனீங்க. ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ப்ரிவியூ ஷோலாம் போட்டுட்டு அந்த ப்ரெஸ்ஸில் இருக்கிற அத்தனை மக்களும் வந்து இந்த படத்தை பற்றி எழுதியிருக்காங்க, யாருமே நெகட்டிவாக எழுதலை. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ மக்களுக்கு ரிலேட் பண்ண முடியுதுன்னு தானே அர்த்தம். 90s கிட்ஸோட ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸே அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு அவ்வளோ ஒரு மெல்லிசான ஒரு காதல் கதை. அதை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்கணும். இதில் வந்து ஃபுல்லாகவே போர் அடிக்காது. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பயங்கரமாக போகும் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல. ஆனால் நீங்கள் எந்திரிச்சு போகும்போது உங்கள் மனசில் நிற்கிற மாதிரி ஒரு கருத்து கண்டிப்பாக அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபீல் கொடுக்கும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் அதில் இருக்குது. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதை நல்லா எந்த அளவுக்கு சின்சியராக பண்ணுமோ அந்தளவுக்கு சின்சியராக பண்ணியிருக்கோம். மலையாளத்தில் நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன், ரிலீஸ் ஆகிருக்கு. கன்னடத்தில் ஒரு படம் பண்ணியிருக்கேன், ரெடி டு ரிலீஸ் ஆகிருக்கு. அவங்க வேறு வேறு இடத்துல போய் நான் படம் தைரியமாக பண்ணுறேன் அப்படின்னா, நான் இங்கே பண்ணுற படத்துக்கு எவ்வளோ வரவேற்பு நீங்கள் தருவீங்கன்னு நம்பி பண்ணுறேன்.
ஸோ அந்த ஒரு தைரியத்துக்கு நீங்களும் பக்கபலமாக இருங்க. நானும் என் கூட ஸ்ரீ மகேஷ் அவர்களும் பண்ணியிருக்காரு, மகேஷ் ப்ரோ தான், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம். அவரை பற்றி சொல்லணும்னா அவர் சாதாரண ஆர்டிஸ்ட் கிடையாது, இஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்ட். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம நேரில் ஒரு கேமரா முன்னாடி நடிக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக கஷ்டப்பட வேண்டியது உள்ளுக்குள்ளே டப் பண்ணும்போது. ஸோ நமக்கு விக்ரம் சார் நீங்கள் தெரியும், கமல் சார், விக்ரம் சார், அந்த இவர் எம்எஸ் பாஸ்கர் சார், ஸோ இவங்கெல்லாம் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்து அதுக்கப்புறம் ஆக்டிங் கரியருக்குள்ளே வந்தவங்க. ஸோ அந்த மாதிரி பல வருஷமாக டப் பண்ணிகிட்ருக்காருங்க, எத்தனையோ பேருக்கு குரல் கொடுத்துருக்காரு. ஹாலிவுட் மூவிஸ்க்காக வந்து அவர் அவ்வளவு அந்த அவெஞ்சர்ஸ் படத்துக்காக பேசியிருக்காரு, கார்ட்டூன்ஸ்க்காக அவ்வளோ கொடுத்துருக்காரு. அப்போ அவரோட இதுக்கு எவ்வளவு இதாக கொடுத்துருப்பாரு. ஹி ஹஸ் டன் டூ டிஃப்ரெண்ட் கேரக்டரைசேஷன் இந்த மூவியில். அது வந்து பாருங்கள், கண்டிப்பாக விக்ரம் சார் சூப்பராக பண்ணுவாங்க, கமல் சார் வேறு லெவலில் பண்ணுவாங்க, அதெல்லாம் உண்மைதான். அட் த சேம் டைம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இவரோட லெவலுக்கு என்ன பண்ணியிருக்காருங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டாமா? வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க, அந்த அளவுக்கு அந்த ரேஞ்சில் அவர் பண்ணியிருக்காரு. மேபி அவர் ஒரு அடுத்த கட்ட விக்ரமாவோ, அடுத்த கட்ட உலக நாயகனாகவோ, அடுத்த கட்ட தனுஷ் சாராகவோ இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். அது நீங்கள் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த மாதிரி ஒருத்தர் கூட இருக்கார், இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா வந்து துறையிலையும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், பிகினர்ஸுக்கு ரொம்ப சேலஞ்சஸ் இருக்கும். எல்லா துறையிலையும் பிகினர்ஸுக்கு சேலஞ்சஸ் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க வரவேற்பை பார்த்து தைரியமாக வந்து பண்ணுவாங்க. அதனால் எங்கள் எல்லாத்துக்கும் அந்த வரவேற்பை கொடுங்க. அட் த சேம் டைம் எங்கள் அண்ணனை வந்து இந்த எப்படியாவது இந்த இதில் ஜெயிக்க வைங்க, அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஊடக நண்பர்களுக்கு நன்றி. இப்போது ஒரு குழந்தை பிறந்து நடக்க கற்றுக்குச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு ஷூ மாட்டி விட்டு தொடர்ந்து அவங்க ஓடிக்கிட்டு இருக்க, அப்போது நல்லா ஓட தெரிஞ்சு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டாகி நடிக்க அனுபவம் வாய்ந்து அவங்க போயிட்டே இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறத விட, ஒரு குழந்தை இப்போ தான் பிறந்துருக்கு, அது தவழுது, அது இப்போ தான் அடுத்த கட்டத்தை எடுத்து அந்த இதில் ஆமாம் மாதிரி ஊர்ந்துட்டுருக்கும் போது வந்து நம்ம கூட இருக்கிற ஒரு கஷ்டப்பட்டு வியாபாரம் செஞ்சு தொழில் செஞ்சு முன்னேறி இருக்க ஒரு நண்பருக்காக கூட இருக்க சங்கத்து சார்பாக வந்து ஆதரவு தெரிவித்த வணிகர் சங்கம் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருக்கேன். அந்த அந்த குழந்தை தவழுது ரெண்டு அடி எடுத்து வச்சிருச்சு, இப்போ அந்த குழந்தை வந்து எழுந்து நின்று அடுத்து ஒரு அடி ரெண்டு அடி கொண்டு போய் மக்கள்கிட்ட நடக்கும், நான் நல்லா நடிப்பேன் அப்படின்னு தெரிய வைக்கிறதுக்கான சோர்ஸும் சிஸ்டமும் எல்லாமே இன்றைக்கி ப்ரெஸ்ஸுக்கிட்ட தான் இருக்குது. நல்லா வந்திருக்கு டிட்டோ, எல்லாருமே லவ் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம். இப்போது அந்த குழந்தை தவழுதுன்னு நான் சொல்கிறது நடிக்கிறவங்களை மட்டும் சொல்லலை, அது சின்ன தயாரிப்பாளர்களையும் தான் சொல்கிறேன். அவங்க இன்றைக்கி தவழ்ந்து அடுத்து அவங்க நடந்தால் தான் அடுத்து இந்த மாதிரி இந்த கனவோடு தவழ்ந்து வர ஒரு நாலு பேரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர முடியும். இப்போது ஒரு கட்டத்தில் வந்து நாளைக்கு தவழ்கிறதுக்கு குழந்தையே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? உங்கள் புதுசாக யாரையும் பார்க்க முடியாது இல்லைங்க. அந்த மாதிரி தான் சொல்ல வரேன், ஆதரவு கொடுங்க. ப்ரெஸ் அந்த ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, அந்த குழந்தைய கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. இன்னும் ஒரு ரெண்டு மூணு அடி அந்த குழந்தைக்கு உதவி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்கிறேன், திறமை இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்கிறேன், எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் ஆதரவு கொடுத்ததுக்கு.